Royal Romantic. இவரோட காண்டாக்ட்ஸ் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிஞ்சது. அவரோட பேபிஸுக்கு நேம் வைக்கிறப்போ இவரை காண்டாக்ட் பண்ணி நல்ல ஒரு அனுபவம் இருந்துச்சு, நல்ல பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலியமா எனக்கு காண்டாக்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மதியம் கால் பண்ணியிருந்தேன், அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது, வந்துட்டேன். முத வர்றப்போ எப்படி இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஜோசியம் ஜாதகம் பார்க்கறது வேற, நியூமராலஜிஸ் வேற. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம நியூமராலஜின்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முந்தைய அந்த அளவுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ ஜாதக முறையிலையும் நாங்கள் நம்ம பெரியவங்க வந்து என்ன லெட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றதும் நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் நம்ம ஜென்ரேஷன் வந்துட்டு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து நியூமராலஜிஸ் வச்சும் நம்மளுடைய பிள்ளைங்களும் இன்னும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காகவே இன்னொரு ஸ்டெப் எடுத்துட்டு கொண்டு வர்றோம். ஸோ அதனால காண்டாக்ட் கிடைச்சதும் வந்து பார்த்துட்டேன் சாரை. வந்து பார்க்குறப்போ சரி என்ன ஒரு 5 நிமிஷம் சொல்லுவாருன்னு நினச்சேன், என்னன்னா நம்பர் கூட்டி சொல்றது தானேன்னு சொல்லி. பட் வந்து இன்னும் டிஃபரன்ஸா கொஞ்சம் புரிய வச்சாரு, எதுக்கெல்லாம் நியூமராலஜி பார்க்கணும், அது பார்க்கறதால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு. ஓவரால் நல்ல திருப்தியா இருந்துச்சு.